மன்னார்குடி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் N1 ஆகியவற்றில் காலியாக உள்ள நீதிபதி பணியிடங்களுக்கான புதிய நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மன்னார்குடியில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களில் வழக்குகள் மற்றும் மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு பின்பற்றப்பட்டு வரும் பழைய நடைமுறைகளை மாற்றி இ பில்லிங் முறையை பின்பற்றி வழக்குகள் மற்றும் மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் வழக்காடிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு இ பில்லிங் முறையை கைவிட்டு பழைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். மன்னார்குடி குடும்பநல நீதிமன்றத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நீதிபதி இல்லாமல் மனுக்கள் மீது விசாரணை நடைபெறாமல் இருந்து வருவதால் வழக்காடிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் மன்னார்குடி குடும்பநல நீதிமன்றத்திற்கு புதிதாக நீதிபதி நியமிக்க வேண்டும். மன்னார்குடி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் N1 ஆகியவற்றில் காலியாக உள்ள நீதிபதி பணியிடங்களுக்கான புதிய நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வழக்கறிஞர் சங்க தலைவர் இளஞ்சேரன் தலைமையில் சார்பின் நீதிமன்ற வாயிலில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிபதிகள் இன்றியே பல ஆண்டு கணக்கிலே உள்ளதே உள்ளதே.